வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கிராம் கடலைப்பருப்பு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சு எடுத்துருக்கோம், இஞ்சி பூண்டு சோம்பு, 1 கப் அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு எண்ணெய், உப்பு, கருவேப்பிலை, வாழைப்பூ. இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்ல மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து இதை சாப்பிட்றதுனால யூட்ரஸில் இருக்க ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதெல்லாமே ரொம்பவே சீக்கிரமாக க்யூர் ஆகும். ஏன்னா சுகர் பேஷண்ட்டை எடுத்துக்கலாம், சுகரோட லெவல் வந்து கம்மி பண்ணும், பிளட்டை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணும். ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை நான் வந்து மிக்சியில் வந்து போட்டு எடுத்துருக்கேன், கொஞ்சம் பொற பொறன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1 கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி, 1-3 பூண்டு வந்து தட்டி போட்டு வச்சுருக்கோம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாழைப்பூ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம நார்மலாக வடை செய்கிற மாதிரி தான். இதில் என்னென்னா வாழைப்பூ சேர்த்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதோ இப்போ நம்ம வடையை வந்து தட்டி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வாழையில் எடுத்திருக்கேன், லைட்டாக அதில் ஆயில் விட்டு தடவிட்டு இதில் வடையை தட்டி போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த வாழையில வச்சு நம்ம தட்டிக்கலாம். எந்த அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக தட்டுருமோ அது அளவுக்கு உள்ளே நல்லா வெந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது நல்லா மொறுமொருன்னு இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஈவினிங்கில் இதை செஞ்சு கொடுங்க. ஸோ என்ன நல்லா சூடானதோ ஒரு வடையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரே வடையாக போட்டு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வடை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக நீங்கள் தேங்காய் சட்னி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி மீடியம் சைஸில் ஒரு சின்னதாக 3 வடையை சுட்டி எடுத்துக்க போகிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ அப்படின்னும் போது பொரியல் பண்ணி சாப்பிடுவோம், இல்லைனா கூட்டு பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கசக்கும் அப்படின்றதுனால நம்ம மோஸ்ட்லி வந்து யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, குழந்தைங்களும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுக்கும்போது அதோடய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கசக்கவே கசக்காது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இப்போ நார்மலாக நீங்கள் வடை கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது.